வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. பொதுவாக முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வீட்டில் கொஞ்சம் ஏஜானவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் எப்பயுமே நம்ம கொடுப்போம். பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ், சோர்வு, மூட்டுகளில் வலி, இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். இப்போ இந்த கோவிட் தொந்தரவு ஆரம்பித்த பிறகு எல்லாருமே சொல்லக்கூடியது, வீட்டில் இருக்க முதியவர்கள் இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் குவாரண்டைன் பண்ணி வைக்கிறதும், வெளியில் போயிட்டு வரவங்க அவங்கக்கிட்ட நெருங்காமல் இருக்கிறதும், அவங்களுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி லோவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வயதான பிறகு கூட நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம், கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இது மாதிரியான வரைமுறைகள்லாம் கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும், பொதுவாக கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது என்ன மாதிரியான நோய்கள் அதிகப்படியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போது வயசானவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது இது வரைக்கும் பிபி இருக்கும், வயசாயிடுச்சுன்னா பிபி வந்துடும், சுகர் வந்துடும், கண் பார்வை குறைஞ்சிரும், கேட்ராக் தொந்தரவு வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து அடிக்கடி வந்துட்டு எந்த ஒரு முதியவருக்கோ இல்லை ஒரு 40+ ஆயிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் சிடி எடுக்கிறாங்க, பிரெயின் எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு தொந்தரவுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, வேறு ஏதாவது நரம்பு சம்மந்தமான விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்கனாலே அதில் போட்டிருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா பார்க்கின்சன்ஸ் இருக்குது, அல்சைமர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, இந்த மாதிரியான மூளை சம்மந்தமான நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகள் இப்போ அதிகமான ஒரு ரேஷியோவில் வந்துட்டு காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம முன்பு இருந்தே வந்து சின்ன வயதிலிருந்தே இருக்கக்கூடிய உணவுகள் மூலமாகவே வந்து இதெல்லாத்தையும் வந்து ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் இல்லாமலேயே இப்போ நம்மளே இப்போ 20+ இருக்குது, வெறும் ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை கூட என்ன பண்ணுறாங்க 10th, 11th, 12th அப்படிங்கும்போது அந்த படிப்புங்கிற விஷயத்தை தாண்டி வேற பற்றி எதை பற்றியும் யோசிக்கிறதில்ல, ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து அதோட மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி வெளியே வரும்பொழுது சாவி எங்கே வச்சோன்னு மறந்துட்டோமே, இந்த புக் எங்கே வச்சோன்னு மறந்துட்டோமே, இந்த மாதிரி குழந்தைங்களில் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்குமே வண்டி சாவியை காணோம், ஃபோனை காணோம், கண்ணாடியை காணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்கே வச்சோன்றத வந்து மறந்து தேடுற மாதிரியான சூழ்நிலை வந்து இப்போ எல்லார் வீட்லேயுமே ஜென்ரலாகவே இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் வந்துட்டு இப்போ நம்மளுடைய பிளட் பிரெயின் பேரியர் வந்து ப்ராப்பராக ஆக்டிவாக இல்லாத நிலை தான் அதுக்கு காரணம்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம உணவும் வந்துட்டு ப்ராப்பராக இல்லாத பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படும். இப்போ நம்மளுடைய மூளை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாலே அது வந்து பிளட் பிரெயின் பேரியர்ன்றது ஒரு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரண் மாதிரி, ஒரு ப்ரொடெக்டிவ் கவசம் மாதிரி. இந்த பிளட் பிரெயின் பேரியராக இருந்தாலும் சரி, கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அது சில விஷயங்கள் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வேறு எதுவும் கிடையாது, ஒரு மூளை, நம்மளுடைய மனித மூளையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான். இந்த கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நம்மளுடைய நரம்பு செல்களால் ஆன ஒரு பெரிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், ஒரு கவரிங் தான். அது என்ன செய்யும்னா நம்மளுடைய உணர்ச்சி நரம்புகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செயல்திறனை வந்து தூண்டிக்கக்கூடிய நரம்புகளாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து தான் வந்துட்டு நம்மளுடைய உடலுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து இந்த மாதிரி செய்யணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நெருப்பை தொடுறோம், விரல் நுனியால் தொடுறோம் அப்படின்னா அந்த விரல் வந்து சுடுது, அதை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு பாஸ் ஆயிடுது. ஸோ இது வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த கிரே மேட்டர்ஸ், ஒயிட் மேட்டர்ஸ் வந்து எப்போ ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிளட் பிரெயின் பேரியர் ஹெல்த்தியாக இருக்கிறது அப்போ தான் வந்துட்டு இது பிரெயின் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பிரெயினாக, ஒரு வந்து ஹெல்த்தியான பிரெயினாக இருக்கும். இப்போ மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 30 வயது வரைக்கும் தான், இப்போ மூளை முழுசுமே வந்துட்டு முழு திறனே வந்து எட்டுறதுக்கு வந்து ஒரு 30 வயது தான், 25 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே வந்து எல்லா ஒரு எந்த வகையான ஒரு அறிவாக இருந்தாலும் சரி, எந்த வகையான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு நுணுக்கமாக இருந்தாலும் சரி, அந்த வயதுக்குள்ளே உட்பட்ட மக்கள்கிட்ட நம்ம சொல்லும்பொழுது அது ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிப்பாங்க, எந்த ஒரு நுணுக்கமாக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா தன்னுடைய திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சிருது. அதே மாதிரி இந்த ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர்ன்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து தன்னுடைய செயல்திறனை இழந்துருது. இந்த பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி உள்ளுக்குள்ளே போகக்கூடிய விஷயம் என்னென்னவா இருக்கும்னா ஆக்சிஜனாவோ இல்லை கார்பன் டை ஆக்சைடோ இந்த மாதிரி வாயு பரிமாற்றமும் நம்மளுடைய மூளையை மயக்கக்கூடிய விஷயங்கள், தன்னுடைய அதாவது என்ன சொல்கிறது மூளையை மழுங்கடிக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரக்ஸோ இல்லை அனஸ்தெட்டிக்ஸோ இந்த மாதிரி மயக்க மருந்துகளோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான், ஒரு கேஸ் ஃபார்மேஷனில் இருக்கிறது மட்டும்தான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பரிமாற்றம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பிளட் சப்ளையில் வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் வரைக்கும் மட்டும்தான் வந்து நம்ம பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும்.
இப்போ நம்ம குழந்தைங்களே எடுத்துக்கிட்டோம்னா நல்ல எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, நல்ல நல்ல சுட்டித்தனமான குழந்தையாக இருக்காங்க, இருந்தாலும் படிக்கிறது மறந்துடுறாங்க டாக்டர், ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்கும் பொழுது, இப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அளவு கம்மியாக இருக்கும். எவ்வளோ அளவு இருக்கணுமோ அந்த தேவைக்கு குறைவாக இருக்கும் பொழுது என்னாகுதுன்னா உடலுக்கு தேவையான ஆக்சிஜன், உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் பத்துறது மட்டும் பத்தாமல் போகிறது மட்டும் இல்லாமல் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் லெவலும் குறையுது. இப்போ வந்து மூளைக்கு மட்டுமே வந்துட்டு 20% ஆக்சிஜன் வந்து நம்ம உடலில் இருக்கிறது ரத்தத்திலிருந்து தேவைப்படும். ஸோ அது குறைய குறைய தான் வந்து இந்த மாதிரியான ஞாபக மறதியோ இல்லை வந்து வேறு ஏதாவது மூளை சம்மந்தமான தொந்தரவுகளோ இல்லை வந்து இந்த நியூரான்ஸ் வந்து செயல்திறனை இழந்து அதனால் வரக்கூடிய டீஜெனரேட்டிவ் டிசீஸஸோ வந்து இருக்குது. இப்போ நம்மளுடைய மூளை திசுக்கள்லேயோ இல்லை நரம்பு திசுக்கள்லேயோ வந்து வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது வந்து பேசிக்காகவே எப்பொழுதுமே கிடையாது. ஒன்று அழிஞ்சிச்சுன்னா அழிஞ்சது தான். இப்போ நம்ம பிரெயினை எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கிறோம், அதற்கு தகுந்த உணவு நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நம்மளுடைய மூளையின் திறன் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ரெகுலராக போகிறோம், வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா தான் அந்த வீடு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ அந்த வீட்டுக்கான வேலையே இல்லை, நம்ம அந்த ரூம் வந்து யூஸ் பண்ண போகிறதே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நாள் அப்படியே விட்டுறோம். அது ரொம்ப நாள் அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கோம், அது எப்போவுமே நல்ல மெயின்டெனன்ஸில் வச்சுக்கணுங்கிற விஷயத்தை நம்ம செய்யாமல் இருக்கோம்னா ரொம்ப நாள் கழித்து அதை பார்க்கும்பொழுது நல்லா தூசி படிஞ்சு ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம பிரெயினும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இப்போ நம்ம உணவுகளில் பார்த்தோம்னா இப்போ மூளைக்கும் எலும்புக்குமே வந்து சம்மந்தம் இருக்குது. இப்போ மூளைக்கான உணவுகளுக்கும் எலும்புக்குமே வந்து சம்மந்தம் இருக்குது. அது எப்படின்னா இப்போ பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி போகக்கூடிய உணவுகள், அதாவது பிரெயினை வந்து என்ரிச் பண்ணக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா பசு நெய் தான். பசு நெய் பிளான்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வகைகள். பிளான்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வகைகள்னால் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த செக்கலாட்டின தேங்காய் எண்ணெயோ இல்லை எள்ளெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ சூரியகாந்தி எண்ணெயோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த எண்ணெய் வகைகள் தான் வந்து சொல்லணும். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் வந்து போய்கிட்டு இருக்குது, குழந்தைகள்லேருந்தே வந்து இந்த மாதிரியான மருந்துகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு நெய்க்கு தனியாக எப்பொழுதுமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குழந்தை உணவுன்னா பசு நெய், இப்போ பசும்பால் வீட்டில் இருக்குது கிடைக்குதுன்னா ஆடை எடுத்து வச்சு அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து நெய்யாக காய்ச்சும்பொழுது ஒரு பிடி வந்து கண்டிப்பாக முருங்கைத்தலை போட்டோ இல்லை முருங்கைப்பூ போட்டோ தான் காய்ச்சுவாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் மாறி போயிட்டு இப்போ என்ன கடையில் கிடைக்குதோ அதை வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நெய்க்கு வந்து இந்த பிளட் பிரெயின் பேரியரை வந்து தாண்டி போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதாவது ஆக்சிஜன் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, மூளைக்கு தேவையான இந்த டிஹெச்ஏன்னு சொல்லக்கூடிய இந்த உணவும் சரி, இந்த சத்தும் சரி, மூளைக்கு வந்து சென்றடையக்கூடிய தன்மையை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இந்த நெய்க்கு, இந்த பசு நெய்க்கு வந்து ரொம்பவே இருக்குது. இது சின்ன வயசுலேருந்தே கொடுத்துக்கிட்டு வரோம். இப்போ குழந்தைங்களுக்கு சோறு வெறும் நெய் போட்டு சோறு தருவாங்க, வெறும் வந்து ஒரு வாழைப்பழத்துலேயோ இல்லை சர்க்கரையும் இல்லை வெள்ளமோ இல்லை நெய் அது கூட நெய் கலந்து வந்து உணவில் வந்து கொடுத்துட்டு வந்தது முன்னெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா பிரெயின் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். இப்போ சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்திலேயே வந்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்கான மருத்துவம் அப்படின்னு போகும்பொழுது தாய்ப்பாலில் கலந்து கொடுக்குற மாதிரியோ இல்லை இந்த மாதிரி நெய் வகைகள்லையோ இல்லை வந்து தைலமாவோ எண்ணெயாவோ தான் வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்குறதா கொடுப்போம். இப்போ பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சூரணம் லேகியம் கஷாயம் இந்த மாதிரி கொடுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் பேசிக்காக வந்து தாய்ப்பாலில் கலந்து கொடுக்கக்கூடிய சூரண வகைகள் இல்லை வந்து அது எண்ணெயில் கலந்து கொடுக்கக்கூடிய நெய்யில் கலந்து கொடுக்கக்கூடிய கஷாய வகைகள் இந்த மாதிரி தான் வந்துட்டு மருத்துவமும் வந்துட்டு முன்னிலிருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் வந்து உணவில் குறையும் பொழுது தான் நம்மளுடைய மூட்டுகள்லேயும் வந்துட்டு தேவைப்படக்கூடிய இந்த சினோவியல் ஃப்ளூயிட் இந்த திரவம் குறைஞ்சு மூட்டு தன்னுடைய வலுவை வந்து இழக்குது. இப்போ பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த மூட்டை சுற்றி ஒரு தொந்தரவு ஏற்பட்டு அந்த மூட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடைஞ்சு தன்னுடைய தன்மையையும் தன்னுடைய வலுவையும் இழந்துருது. இப்போ உளுந்தெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா உள்ளுக்குள்ளே எடுக்கும்பொழுது இந்த உளுந்து கருப்பு எள் ராகி இதெல்லாம் உள்ளுக்குள்ளே எடுக்கும்பொழுது என்னாகும்னா கால்சியம் சத்தும் அதிகப்படும், அது மாதிரி நம்மளுடைய எலும்புக்கு தேவையான வலுவையும் கொடுத்து ஒரு ஒரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய சினோவியல் திரவத்தையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ இந்த காரணத்தினால தான் ஒரு ஒரு லைவ்லையுமே வந்துட்டு நான் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். அதாவது பெண்களாக இருக்கும்பொழுது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் குளியல் எடுக்கணும், ஆண்களாக இருக்கும்பொழுது புதன்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லையும் எண்ணெய் குளியல் எடுக்கணும் சொல்கிறது அதனால தான். ஒன்றும் உணவு வழியாக எண்ணெய் போகலை அப்படிங்கும் பொழுது எக்ஸ்டர்னலாக வந்துட்டு நம்ம இந்த மூட்டுகளில் படுற மாதிரி எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுது அதற்கான தன்மை வந்து அதற்கான பலன் வந்து கட்டாயம் கிடைக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம் நான் திருவண்ணாமலையிலேருந்து தீபிகா பேசுகிறேன் மேம். ஓகே தீபிகா, இது யாருக்கான கேள்விமா?
உங்க வயசு? எனக்கு 28 வயசு ஆகுது மேம். ஓகே மேம், உங்களோட கேள்வி என்னமா? மேம் எனக்கு கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே. 1 இயரா வந்து நான் ட்ரீட்மென்ட்ல இருக்கேன் மேம். எனக்கு பிசிஓடி இருக்கு மேம். சரிப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம் மேம். சொல்லுங்கப்பா, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல மேம். எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை இருக்குப்பா? 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அது மாதிரி தள்ளி தான் மேம் போயிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? மேம் எனக்கு ஒரு 3 இயர்ஸ் அப்படி இருக்கு மேம். சரிப்பா. என்ன வெயிட் இருக்கீங்க? 68 மேம். 68 இருக்கீங்க. என்ன ஹைட் இருப்பீங்கப்பா? ஹைட் வந்து 5.2 மேம். 5.2 இருக்கீங்க. சரிப்பா. 5.2க்கு வெயிட் நீங்க இன்னுமே கொஞ்சம் குறைக்கலாம். பிசிஓடி சரி பண்ண வெயிட் தன்னால குறைஞ்சிரும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி உணவில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பிசிஓடிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம்ப்பா. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் முன்பெல்லாம் வந்து 10-4 பேருக்கு அந்த மாதிரி இருந்த பிசிஓடி, இப்போ 3 பேர்த்தில் ஒருத்தருக்கு வந்து பிசிஓடி இருக்குது. ஹீமோக்ளோபினோடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அனிமிக்காக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க பெண்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவில் வந்துட்டு கருப்பு எள் இருக்கு இல்லைங்களா, கருப்பு எள், அதாவது கருப்பு எள் வந்து சாதத்தில் சேர்த்தோ இல்லை நல்லெண்ணெயாவோ வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கோங்க. இது கூட சேர்ந்துட்டு கருப்பு உளுந்துருக்கு இல்லைங்களா, இப்போ கடைகளில் கிடைக்கிற மாதிரி பாலிஷ்டு உளுந்து இல்லாமல் கருப்பு உளுந்தா பொட்டோடு இருக்க உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. அந்த பொட்டோடு இருக்க உளுந்தை வாங்கிட்டு அதை வந்து ஊற வச்சு கழுவினீங்கன்னா அது எவ்வளோ தோல் வந்து வெளியேறதோ வெளியேறிட்டு போகட்டும், மிச்சம் இருக்கிறத வச்சுட்டு மாவரைச்சி தோசையோ இட்லியோ இல்லை அதில் வந்து மெதுவடையோ அந்த மாதிரி உணவுகள் செஞ்சு சாப்பிடணும். அதே மாதிரி உளுந்தங்களி இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். இதோடு சேர்த்து வெந்தயம், மூணாவதாக சேர்க்க வேண்டிய விஷயம் இந்த வெந்தயம். வெந்தயத்தில் களி செஞ்சு சாப்பிட்றதோ இல்லை வந்து நல்லெண்ணெய் விட்டு வெந்தய களி செய்து சாப்பிட்றதோ இந்த மாதிரி உணவுகளில் வந்து மாற்றம் பண்ணினீங்கனாலே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஒரு சில பெண்களுக்கு இப்போ பிசிஓடி தொந்தரவு ரொம்ப வருஷமாக இதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ், 6 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகிறது, 40 நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகுதுன்றதில் ஆரம்பித்து மாத கணக்கு வருடக்கணக்காக கூட பீரியட்ஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விடும்பொழுது என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து குழந்தை பேர் அப்படின்ற வர இடத்துல அடிபட்டுருது. ஸோ இந்த குழந்தை பேருக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடிய இது பார்த்தோம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய இந்த பிசிஓடியும் பிற பிரச்சனைகளும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் கலர்ச்சிக்காயின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். கலர்ச்சிக்காயை வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் காயை வச்சுட்டு நல்லா இளவறுப்பாக வந்து நல்லா சட்டியில் போட்டு வறுத்துட்டு ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு நல்லா இடித்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தினமும் காலையிலையும் நைட்டும் சாப்பாட்டுக்கு பிறகு சுடுதண்ணில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. இது இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இன்ஃபர்டிலிட்டிக்காக, அதாவது குழந்தை பேருக்காக நிறைய பேருக்கு வந்து இப்போ தனியாக பெண்கள் சம்மந்தமான தொந்தரவுக்கும் சரி இந்த மாதிரி குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி நிறைய முறை IUF IVF பண்ணியும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்கவங்களுக்கும் சரி மருத்துவம் கொடுத்து நல்ல சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம்ப்பா. நீங்கள் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு அணுகுனீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு தருவோம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? திவ்யா மேடம், கோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? ஏலுக்காக தான் மேடம். உங்க வயசு? 28. ஓகேமா, டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்ப்பா. வணக்கம் மேடம். சொல்லுங்கப்பா, என்ன தொந்தரவா பேசணும் மேடம்? சைனஸ் அதிகமா இருக்கு மேடம். சரிங்கப்பா, மூக்குல வந்து அடிக்கடி வந்து அரிப்போ, கண்கள்ல அரிப்போ, நீர் வடியறதோ இருக்குங்களா? ஆமா ஆமா, கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப தலைவலி அதிகமா இருக்கு இல்லீங்களா? சரிங்கப்பா, இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலே வந்து கண்டிப்பா உங்களுடைய உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் எப்பயுமே அட்வைஸ் பண்ணுற மாதிரி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய உள்ளங்கை அளவில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் ஓமம், சீரகம்,
பூண்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு பல் பூண்டு வரைக்கும் கூட போட்டுக்கலாம். நசுக்கி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பூண்டு நல்லா செவக்கிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் எந்த அளவு சூடு தாங்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு சூட்டில் நல்லா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா வெந்நீர் போட்டு குளியல் எடுத்துக்கோங்க. அந்த வெந்நீர் போட்டு இந்த மாதிரி தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிற அன்னைக்கு மதியம் வந்து தூங்கக்கூடாது. இரவு வந்து 6 மணிக்கு, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு முன்பு வந்து உறக்கம் இருக்கக்கூடாது. நான்வெஜ் அந்த அன்னைக்கு சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் வந்து தவிர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா உணவுகளும் நீங்கள் அந்த அன்னைக்கு சாப்பிட்லாம். ஸோ முதல்ல வந்து ஆரம்ப கட்டங்களில் இந்த மாதிரி தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கும்பொழுது சைனஸ் தொந்தரவாக இருந்தாலும் சரி, இந்த சைனஸ் தொந்தரவை தொடர்ந்து வரக்கூடிய இருமல் சளி இல்லை ஆஸ்துமா தொந்தரவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முதல் 2-3 முறை மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் உடல் உஷ்ணம் வந்து பித்தம் நார்மலாக வந்து ஆக ஆக இந்த தொந்தரவு வந்து நல்லா குறைஞ்சி வந்துடும். அந்த சிரமம் வந்து குறைஞ்சிரும். அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். பழக பழக பித்தம் நல்லா சமானம் ஆகிட்டு இருக்குன்றதை நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் நொச்சித்தலை இருக்கு இல்லைங்களா, நொச்சித்தலையை எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய், ஒரு பெரிய தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்தளவு இலைகள் வர மாதிரி நொச்சித்தலை எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சிருங்க. சாறு பிழிஞ்சிட்டு ஒரு 150 ml நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இந்த சாறை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. பார்த்தோம்னா இந்த சாறு நல்லா மெழுகு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி உருண்டு வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ரெகுலராக உச்சந்தலைக்கு இந்த நல்லெண்ணெய் குளியலோடு சேர்த்து, இல்லை தினமுமே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் தலைக்கு வைப்பீங்க இல்லைங்களா, அதோட ஒரு 5-5 சொட்டோ இல்லை 10-10 சொட்டோ சேர்த்து தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு வாங்க. அடி வயிற்றுலையும் ஒரு உள்ளங்கையில் லைட்டாக அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு வாங்கப்பா. அந்த தொந்தரவு நல்லா குறைஞ்சி வரும், சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. இது போக அருகில் நம்மளுடைய ஹபீபுல்லா ரோட்ல தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் வந்து நாடி பரீட்சை கூட பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறப்பாடு கூட நீங்கள் மருத்துவ முறைகளை மேற்கொள்ளலாம்ப்பா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குட் மார்னிங் மேம், சஞ்சலன் பண்ணலாம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எங்கள் வீட்டில் மனைவி காட்டி பேசுகிறாங்க மேடம். ஓகே ஃபைன், உங்களோட வயசு சார்? 28 மனைவி. ஓகே, பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், என்ன தொந்தரவு சார் உங்க மனைவிக்கு? எங்களுக்கு 2016 மேரேஜ் ஆச்சு. சரிங்க சார். 1 மந்த் விட்டு கன்சீவ் ஆனாங்க. சரிங்க சார. அதுல இருந்து 5 வயசாச்சு பேபி ஒன்னு இருக்கு. ஓகே. அவங்களுக்கு இந்த மென்சஸ், அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து வரைக்கும் மென்சஸே ஆக மாட்டேங்குது. இன்னி வரைக்குமே 5 வருஷமா மென்சஸ் ஆகாம இருக்குங்களா? அடிக்கடி வந்து தூங்கி எழும்போதோ இல்ல திடீர்னு படுத்திருக்கும் போது எழும்போதோ கண்ணெல்லாம் இருட்டுதுன்ற மாதிரி சொல்றாங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் சொல்லல. அடிக்கடி தலைவலி இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா மேம், தலைவலி அடிக்கடி வருதுங்கறாங்க. சரிங்க சார். இப்ப மூட்டுலயோ இல்ல இடுப்பு பகுதியிலயோ வந்து வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களா? எடுக்கல. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க சார். இப்ப நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறீங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொஞ்சம் மேற்கொள்ளுங்க சார். கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, கருப்பு திராட்சை வந்து அடிக்கடி அந்த சீடோடு வருது. இப்போ வந்து ஹைப்ரிட் பழம்னு சொல்லிட்டு விதை இல்லாமல் வருது, அதை தவிர்த்துட்டு விதைகளோடு இருக்கும். அந்த திராட்சையும் அடிக்கடி ஜூஸாவோ இல்லை வந்து வாஷ் பண்ணிவிட்டு சும்மா இருக்க நேரங்களில் சாப்பிட்றதுக்கோ கொடுங்க. அந்த விதைகளோடு நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். இதோடு வந்துட்டு அத்திப்பழம் அது கூட இந்த ட்ரை கிரேப்ஸோ இல்லை வந்துட்டு நம்மளுடைய ரெசின்ஸோ இல்லை அது கூட சேர்ந்துட்டு வால்நட்ஸு, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸையும் சேர்த்து எடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபுட் வெரைட்டி உள்ளே எடுத்துக்க சொல்லுங்கள். இவங்களுக்கு கலர்ச்சிக்காய் இருக்குது இல்லைங்களா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கலர்ச்சிக்காயை வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் உலர்த்திட்டு எடுத்துட்டு மண் சட்டியில் போட்டு நல்லா இளம் பருப்பாக வறுத்துருங்க. வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நல்லா சுடுதண்ணியில் கலந்து குடிக்க வைங்க. அவங்கள நேரில் தஞ்சாவூர் கழிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கான வைத்திய முறைகள் வந்து சொல்வோம் சார். ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான், அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் இந்த ஹார்மோனல் அசையிலையும் வந்து டெஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்து ஃபர்தராக நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். வாங்க சார்.
நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மதுரையில இருந்து அழகரசன் பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு சார்? 30 வயசு. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார், வணக்கம், சொல்லுங்க. மேம். ஹலோ. சொல்லுங்க சார், சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். மேம் வந்து 2007 வந்து இந்த மூளை காய்ச்சல் சொல்லி ஒரு பிரச்சனை பின்னாடி தலைவலி புக்கை தலைவலி இருக்கு மேடம். சரிங்க சார். அப்படி ஒரு பிரச்சனை இருந்து அதுக்கப்புறம் கியூர் ஆச்சு மேடம். சரிங்க சார். டேப்லெட் வந்து ரெகுலரா சாப்பிட சொல்லிருந்தாங்க. சரிங்க சார். அது சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி லீனா போயிட்டே இருக்கும்ன்றாங்க. சரிங்க சார். இப்ப அப்படிதான் மேடம் இருக்கு. டேப்லெட் சாப்பிட எந்த மாதிரி வகையான டேப்லெட் சாப்பிடலாம் மேடம்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் கேட்டேன். சரிங்க சார். அவர் என்ன சொல்றாங்க, நியூரோ ஃபீல்டு, நியூரோ லேப், ரேரிகேப் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றாங்க. அது உண்மையிலே பொருந்துமா எப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். தாராளமா நீங்க இப்பதெல்லாம் எடுத்துக்கலாம் சார். ஆனா அது மட்டுமே பத்தாது. இப்போ இந்த மாதிரி மூளை சம்பந்தமான தொந்தரவு அப்படின்னாலே வந்துட்டு நம்மளுடைய சித்த மருத்துவத்துல அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ள எடுத்துக்கக்கூடிய உணவுல இருந்தே நம்ம வந்து நிறைய கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த தொந்தரவை சொல்லியிருக்கீங்க இல்லையா, இதுக்கு ஆப்டான மருந்துன்னு சொல்லணும்னா நம்மளுடைய வல்லாரை கீரைகள் இருக்கு இல்லைங்களா. இப்போ அதிகமாக வந்து வெறும் ஞாபக சக்திக்கு மட்டும்தான் வந்துட்டு வல்லாரையை தொடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம மக்களுக்கு இடையில இருந்துட்டு இருக்கு. வல்லாரைக்கு வந்து ஞாபக சக்தியை மட்டும் இல்லாமல் மூளையுடைய செயல்திறனை வந்து நல்லா பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து வல்லாரைக்கு இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு நோய் தொற்றும் எளிதில் வந்து மூளையை தாக்காத அளவுக்கு நம்மளுடைய மூளையை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய வல்லாரை கீரைகளுக்கு இருக்கு. அந்த இலைகளுடைய வடிவே பார்த்தோம்னா மூளை மாதிரியான ஒரு வடிவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வல்லாரை கீரைகளில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் இப்போ இன்னைக்கு ஷோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பசு நெய் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய நாட்டு மாட்டு பசுவோடைய பால் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்லை. பால் ஆடைகளை சேமித்து வச்சு அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய்யாக காய்ச்சும் பொழுது ஒரு கொத்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைத்தலை இருக்கு இல்லைங்களா, முருங்கைத்தலையை போட்டு காய்ச்சுங்க. முருங்கைத்தலை போட்டு காய்ச்சிட்டு இந்த வல்லாரை இலைகள் இந்த வல்லாரை கீரையை வாங்கி நல்லா இடித்து சாறு பிழிஞ்சிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இடித்து சாறு பிழிஞ்சிங்கன்னா ஒரு 100 ml வரைக்கும் சாறு எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அந்த சாறை அதே அளவு 100 ml இந்த பசு நெய் இருக்கு இல்லைங்களா, இந்த முறைப்படி காய்ச்சின பசு நெய்யில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வைக்கும் பொழுது இந்த சாறு நல்லா சுண்டி அந்த ஈரத்தன்மை போய் நல்லா மெழுகு மாதிரி வரும். அடியில் பார்த்தோம்னா நல்லா கொதிச்சு வர வர அந்த சாறு வந்து கலந்து ஒரு லேயர் மாதிரி படிய ஆரம்பிக்கும். ஆனால் அதை எடுத்து பார்த்தோம், ஒரு கரண்டியில் எடுத்து பார்த்தோம் அப்படிங்கும்போது தொட்டுப்படி உருட்டினோம்னா நம்ம மெழுகு எப்படி கையில் தொடரும் போது இருக்கோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு காய்ச்சிட்டு நீங்கள் வந்து அதை அடிக்கடி உணவில் வந்து சாதத்தோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது சாதம் சாப்பாடில் போட்டு சாப்பிட்றீங்க, இல்லை வெறும் வந்து நெய் சாதம் சாப்பிடும் பழக்கம் இருந்தாலும் சரி, அதை வந்து கூட சேர்த்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்பொழுது உங்களுடைய மூளைத்திறன் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க டேப்லெட்ஸோடு சேர்த்து தாராளமாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சார், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா மதுரையிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்துட்டு நாடி பரீட்சையை ஒன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி உள் மருத்துவமோ இல்லை வெளி மருத்துவமோ கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். திவ்யா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திவ்யா, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? ஹலோ. 30. ஓகே மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்ப்பா. ஹலோ. வணக்கம்ப்பா. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. சரிங்ப்பா. சரிப்பா. முதுகு பரப்பு முழுசுமே வந்து எரிச்சலா இருக்குங்களா, பின்பகுதி முழுசுமே எரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்கப்பா. மோஷன் ஃப்ரீயா இருக்குங்களா? மோஷன் ஃப்ரீயா வருது இப்ப. சரிங்கப்பா. மோஷனுக்கு ஏதாவது மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? இப்ப ஏதாவது தைராய்டுக்கும் மோஷன் ஃப்ரீயா போறதுக்கும் மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களாப்பா? இல்ல, தைராய்டுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ. சரிப்பா. எவ்வளவு எம்ஜி எடுத்துக்கறீங்க? என்னடா மாத்திரை, எத்தனை எம்ஜி எடுக்கறீங்கப்பா? மாத்திரையா?
5 mg. சரிங்கப்பா. ஓகே, ரெண்டு வேளை குடுத்துருக்காங்க, காலையிலக்கும் நைட்டுக்கும் போட சொல்லி குடுத்துருக்காங்க. சரிப்பா. ஆனா முழுக்கு எரிச்சலும் இந்த தலை வலியும் பயங்கரமா இருக்கு. சரிப்பா. ஆள் ஒல்லி ஆயிட்டே இருக்கேன் டாக்டர், அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? தாராளமாப்பா. இப்போ ஒரு சிலருக்கு தைராய்டு தொந்தரவு மட்டும் இல்ல, எந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே வந்து தலைவலி வந்து ஒரு பேசிக் அறிகுறி. முன்பெல்லாம் வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இது வரைக்குமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒழுங்கா வந்து ஏதாவது வேலையில கவனம் செலுத்த முடியல, ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ் தாங்கலைன்னா தலைவலி வருது, இல்ல மோஷன் போலன்னா தலைவலி வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடல் வந்து நமக்கு காமிக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து எப்பவுமே கரெக்டா நோட் பண்ணணும். தலைவலி அப்படிங்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பாடியில் இருக்கும் பொழுது கட்டாயம் அது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ தைராய்டு தொந்தரவு இருக்கவங்களுக்கு கட்டாயமாக தலைவலி இருக்கும், ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உடல் எடை வந்துட்டு அதிகரிச்சுட்டே போகும். ஒரு சிலருக்கு உடல் எடை வந்து என்னதான் சாப்பிட்டாலும் சத்து உடல்ல சேராம குறைஞ்சிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் வந்து தொடர்ந்து இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த படியில தான் வந்துட்டு மோஷன் வந்து ஒழுங்கா இல்லாம இருக்கிறது, இடுப்பு வலி இருக்கிறது, மூட்டு தேய்மானம் அதிகப்படியா இருக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து காமிக்கும். இப்போ நீங்க தைராய்டுக்கான மருந்து நீங்க எடுத்துட்டு இருக்கிறத தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கலர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவே வந்து சிறப்பான மருந்து. எந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ், முக்கியமா பெண்களுக்கு வரக்கூடிய இந்த தைராய்டா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், பிசிஓடி பிரச்சனையா இருக்கட்டும், அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ல வந்து வேரியேஷன்ஸ் இருந்தாலும், இந்த கலர்ச்சி சூரணத்தை வந்து தொடர்ந்து உள்ள எடுத்துட்டு இருக்கும் போது எல்லா ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் வந்து கொஞ்சம் ஈவன் பண்ணிவிடும். அதனால நீங்க பயப்படாம இந்த கலர்ச்சி காயை வந்துட்டு நம்ம நாட்டு மருந்து கடைகள் வந்து கிடைக்கும். அந்த பருப்பை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மண் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு இளம் சிவப்பாக நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் மட்டும் காலையில் சுடுத்தண்ணியில் கலந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்கப்பா சாப்பாட்டுக்கு பிறகு. இது இல்லாமல் உடல் மெலியுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, உடல் மெலியறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு என்ன தான் உணவு சாப்பிட்டாலும் உடம்பு தேராது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்கள் வரைக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்து பொருந்தும். இப்போ தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். காஃபி கொட்டைகள் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கு காஃபிக்கு பதிலாக இந்த தேற்றான் கொட்டை இந்த விதைகளை வாங்கி அதையும் அதே போல தான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சுட்டு மண் சட்டியில் போட்டு நல்லா இளம் வறுப்பாக வறுத்துட்டு, இப்போ எப்படி காஃபி கொட்டையை தயாரிக்கிறோமோ அந்த மாதிரி நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு அப்பப்போ பொடி பண்ணி எடுத்துட்டு காஃபி குடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அரை ஸ்பூன், ஒரு டம்ளர் வைக்கிறோம்னா ஒரு அரை ஸ்பூன் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரை ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு வேணும்னா வெள்ளமோ இல்லை ஒரு கால் ஸ்பூன் சீனியோ போட்டு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா தேரும்ப்பா. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தேற்றான் கொட்டையை வந்துட்டு தாராளமாக பயன்படுத்தலாம். இதோடு தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு வந்து குறையாமல் இருக்குது, இது செஞ்சும் வந்து உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் ஹபீபுல்லா ரோட்ல நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மருத்துவத்தை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பதிவியா சீக்கிரம் சரியாயிடும், பயப்படாதீங்க. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அம்மா, என் பேர் வந்து வித்யாம்மா. எங்கிருந்து கால் பண்றீங்க? மயிலாடுதுறையில இருந்து பேசுறோங்கம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான்மா. உங்க வயசு? எனக்கு 38 ஆகுதுமா. இப்போ ஓகேமா, டாக்டர் நைபல் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. அம்மா, எனக்கு ஒரு 1.5 வருஷமா மூட்டு வலி இருக்குங்கம்மா. சரிங்கம்மா. ஊசி எடுத்துக்கிறேன், ஊசி போட்டாதான் வலி குறையற மாதிரி இருக்கு, மறுபடியும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குங்கம்மா. சரிங்கம்மா, ரெண்டு மூட்டுலயும் இருக்குங்களா, கால் மூட்டுல? கால் மூட்டல மட்டும்தான் இருக்குங்களா, இல்ல கால் விரல்கள்லயும் இருக்குங்களா? அந்த ஊசி எடுத்துக்கிட்டா வந்து வலி இல்லாம இருக்குங்கம்மா, இல்லனா அந்த வலி வந்து அப்படியே கால் விரல் வரைக்கும் போகுதுங்கம்மா. வலி பரவற மாதிரி இருக்குங்களா? சரிங்கம்மா, ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், ஊசி எடுக்கிறத வந்து தவிர்த்துருங்கம்மா. இப்போ நம்ம ஊசியை வந்து நம்ம எடுக்கிறோம், இப்போ ஒரு பெயின் கில்லர் வந்து உள்ளுக்குள்ளே எடுக்கிறோம்னா அந்த மாத்திரையுடைய எஃபெக்ட் வந்து நம்மளுடைய லிவர்லேயும் கிட்னிலையும் 3 மாதத்துலேருந்து குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் வந்துட்டு ஒரு 6 மாத காலங்கள் வரைக்குமே அதோடைய பவர் வந்து தங்கிடும். அதை தொடர்ந்து நம்ம உடலில் வந்து தேவையில்லாத பல நோய்களை வந்து கூட கூட அப்படியே இழுத்துட்டு வந்துடும். ஸோ ஊசியை வந்து அடிக்கடி போடுறத வந்து தவிர்த்துருங்க. இது வந்து நீங்கள் உணவுலேயே நல்லா கரெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்க ஒரு உணவு, அதாவது ராகி இருக்கு இல்லைங்களா, கேழ்வரகு ராகின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை நல்லா கூலாவோ இல்லை களியாவோ செஞ்சுட்டு அதை என்ன செய்யுங்க, கூட ஒரு கால்சியம் சத்து இருக்க ஒரு உணவோட சேர்த்து, அதாவது ஒன்றும் இல்லை, ராகி கூழ் செய்கிறீங்கன்னா பசும்பால் இருக்கு இல்லைங்களா, பசும்பாலை கூட சேர்ந்து ஒரு சிட்டிகையோ ரெண்டு சிட்டிகையோ உப்பு போட்டு கரைச்சி தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா
தயிர் இருக்கு இல்லைங்களா, தயிரை சேர்த்து எடுத்துட்டு வாங்க. இது தொடர்ந்து இது வந்து உள்ளுக்குள்ள நம்ம எடுக்கும் பொழுதே கால்சியம் நல்லாவே வந்து உடலுக்கு கிடைக்கும். இன்னொன்று என்னன்னா, அந்த கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, கருப்பு எள்ளுல வந்து நிறைய அளவிலான கால்சியம் சத்து வந்து இருக்கு. கருப்பு எள்ளையுமே வந்து நீங்க உணவுல நல்லெண்ணையாவோ இல்லை வந்து எள்ளுரண்டையாவோ ஏதோ ஒரு வகையில வந்து எள்ளையும் நீங்க சேர்த்துக்கலாம். இது தொடர்ந்து எப்பவுமே எள்ளு எடுக்கும் பொழுது உடல் சூடு அதிகமாகுது அப்படிங்கறதுனாலதான் வந்துட்டு இந்த நம்மளுடைய இந்த பாலோ மோரை வந்து தொடர்ந்து குடிக்க சொல்லுவாங்க. இந்த உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் அல்லாமல் இந்த கால்சியம் சத்து ப்ராப்பராக உடலில் சேரணும் அப்படிங்கும் பொழுது கால்சியமுக்கு தேவையான உணவுகள் எடுக்கும் பொழுது பாலையும் வந்து கூட சேர்த்து எடுத்துக்கணும். பாலோ பால் பொருட்களாக இருக்க மாதிரி இந்த மோரோ தயிரோ சேர்த்து எடுத்துக்கணும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரனலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய கற்றாழை இருக்கு இல்லைங்களாமா, கற்றாழையோடைய அந்த மடலை உடைச்சோம்னா பால் மாதிரி ஒன்று வடியும், ஒரு மஞ்சள் நிறமாக வந்துட்டு ஒன்று வந்து ஒழுகி வரும். அதை சேவ் பண்ணி அதை வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்ல ரத்த சிகப்பாவோ இல்லை வந்து ஒரு கருப்பு நிறத்துல வந்து மாறும். அதை எடுத்து பொடி பண்ணி அப்பப்போ இந்த முட்டையோட வெள்ளக்கரு இருக்கு இல்லைங்களா அதில் பத்து போடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிற உணவையும் இந்த வெயிலில் செய்கிற விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வழியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இடுப்பு வழியாக இருந்தாலும் சரி, கை கால் விரல்கள் வர வழியாக இருந்தாலும் சரி, வந்த இடம் தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். வலி குறையலை அப்படின்னா மயிலாடுதுறையில் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் வந்து நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கம்மா. நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் கேட்ட மாதிரி முதியவர்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்திலே இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போலாம் ஒரு 70-80 தொடும்போது தான் வீட்டில் இருக்க பெரியவங்க லைட்டாக மூட்டு வலிக்குதுமா காலமைக்குறியான்னு கேட்பாங்க. பட் இப்போ 60-50 தொடும்போதே வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லலாம். ஒன்ஸ் அவங்க ஏஜிங் ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆகும் போதே அவங்களோட மூட்டுகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு மூட்டு வலிகள் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது, நாங்கள் வெறும் வலிகளுக்கான மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்க? இப்போது நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல செய்யக்கூடியது நாடி பரீட்சை தான். நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு பிறகு எந்த மாதிரியான மூட்டு வலி அப்படிங்கிறத வந்து டயக்னோஸ் பண்ணணும். எடுத்த உடனே வந்து மூட்டு வலின்ன உடனே பெயின் கில்லர்ஸோ இல்லை வந்து அந்த மூட்டு வலியை சரிப்படுத்துறதுக்கான மருந்துகள் அப்படின்னு இறங்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான மூட்டு வலின்றது டயக்னோஸ் பண்ணிடுவோம் முதல்ல. ஒரு சிலருக்கு வந்துட்டு இப்போது ஏசி ரூம்லேயே இருந்து உட்காந்து வேலை பார்க்குறாங்க, அதிகமாக ஸ்வெட்டிங் இல்லை அவங்களுக்கு, இல்லை வந்து யூரின் வந்து அவுட்புட் அவங்களுக்கு இல்லை, யூரின் எப்பயுமே அடக்கி வச்சுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரலாகவே சீரமில் யூரியாவுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ யூரியா அதிகமாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு பார்த்தோம்னா ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல கால் பெருவிரலேருந்து ஆரம்பிக்கும். அந்த யூரின் கிறிஸ்டல்ஸ் அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணும்னா கால் விரல்களில் அடுத்து கணுக்காலில் அடுத்து முழங்காலில் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன ஜாயின்ஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய ஜாயின்ஸில் வரைக்கும் போய் டெபாசிட் ஆகும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மருந்து ஒன்று தனியாக கொடுப்போம். ஸோ அதே போல் ஆர்த்ரைட்டிஸில் வெறும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எலும்பு தேய்மானத்தினால வந்திருக்கு, வயது முதிர்ந்ததுனால வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய மருத்துவம் வந்து வேறு. இதுவே வந்துட்டு யங் ஏஜாக இருக்காங்க, இருந்தாலும் வாதம் உடலில் வந்து சீராக இல்லை, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒர்க்கெலாம் இருக்கும். ஸோ மோஷன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது, இல்லை வந்து தன்னுடைய டயட்ரி ஹேபிட்ஸோ இல்லை வாழ்நாளில் வந்து செய்யக்கூடிய அந்த செயல்கள் இப்போ வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்காமல் இருக்கிறது, இல்லை வந்து நைட் ரொம்ப நேரம் வந்து கண்ணை முழிச்சிருக்கிறது, வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த மூட்டுகளில் போயிட்டு இந்த வாதம் அந்த வாய்வு போய் போய் தங்கி அந்த அங்கே இருக்கக்கூடிய சினோவியல் திரவத்தை வந்து வறட்சி செய்ய வச்சு மூட்டுகள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசு செஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தனியான மருத்துவம், வாதத்தை சீர்படுத்தி மூட்டு வலியை வந்து சரிப்படுத்தக்கூடிய மருத்துவம் அந்த மாதிரி தருவோம். இதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க, உட்காந்து வேலை பார்க்குறாங்க, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வந்து ரொம்ப ஹெவியான வெஹிக்கல்ஸ் ஓட்டுறாங்க, ட்ரக் ஓட்டுறோம் லாரி ஓட்டுறோம், இல்லை ரொம்ப நேரம் டிரைவிங்கில் இருக்கேன் நான், அப்போ அதனால் அதை தொடர்ந்து எனக்கு வந்து இடுப்பு வலி வந்துருச்சு, கழுத்து வலி வந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு அவங்களுக்கு தகுந்த மருத்துவம், உள் மருத்துவம், வெளி மருத்துவம், அதோட சேர்த்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் அவங்களே வீட்டிலேயே அவங்களே தனக்கு தானே செய்து கொள்கிற மாதிரியான ஈஸியான எக்ஸசைஸும் சேர்ந்து எக்ஸசைஸும் அது கூட சேர்ந்து யோகா ஆசனங்களும் வந்து ஒரு சில நாங்கள் டீச் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இப்போ ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோமியூன் டிசீஸ், இந்த முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாதத்துக்குமே வந்துட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலான மருத்துவம். அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா இப்போ வந்து சிஆர்பி லெவல்ஸோ இல்லை வந்து ஆர்ஏ ஃபேக்டர்ஸோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பிளட்ல பார்த்தோம்னா, அந்த இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இருக்குது உடலில் அப்படின்னாலே இந்த சிஆர்பி லெவல்ஸ்லாம் வந்து ரொம்ப எலிவேட்டடாக தான் காட்டும். ஆர்ஏ ஃபேக்டர் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாலுமே சிஆர்பி லெவல்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அதற்கான மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வகையில்
மருத்துவம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய மருத்துவம் ஆரம்ப கட்டங்களில் அந்த நோயை வந்து தடுக்கிறதுக்கு பாடியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாதிரி கொடுத்தாலும் போக போக நெக்ஸ்ட் கட்டத்தில் வந்து முதல் மாதம் வந்து வலியை குறைக்கிறதுக்கான மருத்துவம் போகும்போது செகண்ட் மந்த்லேருந்தே என்ன பண்ணோம்னா உடல் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிற மாதிரியான மருந்துகள் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். உடலே வந்து தனக்கு தேவையான பொருட்கள், தனக்கு தேவையான ஹார்மோன்ஸ் ஆகட்டும், தனக்கு தேவையான என்சைம்ஸ் ஆகட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்கள வந்து தேற்றி விடுறோம். ஸோ இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் தான் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மூட்டுவாதம், இந்த முடக்குவாதம், முட்டி வலி பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சாப்பாடு வந்து ஒரு மாதிரி ஜீரண ஆன மாதிரி ஏப்பமா வருது, வயிறு வந்து ஊதுன மாதிரியே இருக்குது. சரிங்கம்மா. வயிறு சமயத்துல அப்படி காந்துற மாதிரி இருக்குது. யூரின் போறதுல அந்த சைட்ல எல்லாம் தொடையில எல்லாம் ஒரு அரிப்பு இருக்கு, லைட்டா பிச்சு வர்ற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. எப்பயாவது வயிற்றுல வாயு வந்து குடுகுடுன்னு ஓடுற மாதிரி இருக்குங்களா? ஆமா, அது வந்து பின்னாடி செய்யுது. சாமத்துல கூட அந்த மாதிரி செருக்கி ஏப்பம் வருது. சாப்பிட முடியல, வயிறு உடம்புன்னு இருக்க மாதிரியே தெரியுது, பசியே எடுக்கல, வயிறு வந்து கொஞ்சம் ஊதுன மாதிரி இருக்கு, பவடை எல்லாம் லூஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. மதுரே என்னமோ பண்ற மாதிரியே இருக்கு, என்ன செய்யுதுனே தெரியும். நானும் இஞ்சிச்சாரு காலையில வெறுவத்துல இஞ்சி தேர்ந்து கலந்து சாப்பிட்டேன், கீரை தண்ணி வச்சு குடிச்சேன், என்னவோ பண்ணி பாக்குறேன், ஆனா ஒண்ணுமே சரியாகிற மாதிரி தெரியலையே, ஒரு மாதிரியே இருக்கு. ஓகேங்கம்மா. இப்ப பால் பொருட்கள் தயிர் எல்லாம் எடுத்தா வயித்தல போற மாதிரி இருக்குங்களா? லூஸ் மோஷன் ஆகுதுங்களா? அப்படி இல்ல, அப்படி லூஸ் மோஷன் அந்த மாதிரி இல்ல. நான் பால் நைட்ல பூண்டு பால் சாப்பிட்டு வரேன். சரிங்கம்மா. ஆமா, சாப்பிட்டுதான் வரேன். அப்புறம் வெளியே வந்து நிலவாக சாப்பிட்டாதான் வெளியே போ, டெய்லி நிலவாக சாப்பிட்டுட்டுதான் இருக்கேன். வெளியே ஃப்ரீயாவே போறது இல்ல, டெய்லி நிலவாக நைட்டு படுக்க போகும்போது சாப்பிடுறேன். கட்டுப்படுத்தினாலே போதும். இப்ப நீங்க ஆல்ரெடி நிலவாக எடுத்துட்டு இருக்கீங்களா, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப அது உங்களுக்கு செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பேசிக்கான விஷயம், சமையல் எண்ணெயை வந்து மாத்துங்க. ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நீங்கள் சமையலில் பயன்படுத்துங்க. அந்த நல்லெண்ணெய்க்கு இந்த மாதிரி உடலில் தேவையில்லாத வாதத்தை சேர்க்க விடாமல் வெளித்தள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் தாராளமாக நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸாக இருந்தாலும் சரி, ஜீரணமாக இருந்தாலும் சரி, ரத்த சுத்திகரிப்பாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எள்ளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நல்லெண்ணெய் வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சீரகம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது எப்போது குடித்தாலுமே வந்துட்டு சீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியாக எடுங்க. இப்போ பூண்டுமே வந்து நீங்கள் நைட்டு வந்து பாலில் போட்டு வேக வச்சு எடுக்கிறத எப்பயும் அதிகாலையாக மாற்றிக்கோங்க. நைட்டு வேலைக்கு என்ன பண்ணுங்க, வெந்தயம் இருக்கு இல்லைங்களாம்மா, வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு நல்லா குளிர்ந்த நீரில் போட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டுட்டு இந்த பூண்டு 10-20 பல் வேக வைக்கிறீங்க இல்லையா பாலில், அதை அப்புறமா சாப்பிடுங்க. அந்த மாதிரி நம்முடைய ஈர்க்கு இருக்கு இல்லைங்களா, அதாவது கருவேப்பிலை ஈர்க்கு, முருங்கை ஈர்க்கு, நெல்லி ஈர்க்கு, இந்த மூணில் எது கிடைச்சாலும் சரி, இந்த மூணுமே கிடைச்சாலும் சரி, இந்த மூணையும் எடுத்துட்டு அந்த ஈர்க்கை மட்டுமே நல்லா வந்து வெயிலில் காய வச்சு நம்ம இட்லி தோசைக்கு பொடி அரைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி பக்குவத்தில் பொடியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு சாப்பிடக்கூடிய உணவில் சேர்த்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க சரிங்களாம்மா. சுடு இல்லைன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்த்துருக்க கஷ்டமாக இருக்குன்னா அந்த காரத்துக்காக மிளகாய் சீரகம் போடுறது போடுவோம் இல்லைங்களா, அதை மட்டும் தவிர்த்துட்டு சாதாரணமாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. நல்ல கண்ட்ரோல் வருங்கம்மா, பயப்பட வேண்டாம். அது தொடர்ந்து உங்களுக்கு இதை செஞ்சுமே வந்து கண்ட்ரோல் ஆகலைன்னா ஹபிபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிற்கு வந்து ஒரு முறை நாடி பரீட்சையை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான உள் மருத்துவத்தை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கவலைப்படாதீங்கம்மா, சரியாயிடும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சங்கர் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சங்கர்?
திருவற்றில இருந்து பண்ற மேடம் இதுக்கு முன்னாடி பேசிருக்கேன் ஓகே தொடர்ச்சியா பேசலாம் சார் ரொம்ப நிச்சயதா இருக்கு ஓகே கேஸ் ப்ராப்ளமா இருக்கு மேடம் சாத்தா தொண்டை ஃபர்ஸ்ட் அல்சர் ப்ராப்ளம் இருக்கு சரிங்க சார் அல்சர் ப்ராப்ளம் இருக்கு சாப்பிட்ட கொஞ்ச நாள வந்து தொண்டையில இருந்து இருக்கிற மாதிரி இருக்கு சரிங்க கேஸ் அதிகமா போகுது சரிங்க சார் உங்களுடைய வயித்துல வலது பக்கம் அல்லையில குத்துற மாதிரி உணர்ச்சி இருக்குங்களா ஷோல்டர்ல குத்துற மாதிரி உணர்ச்சி அந்த மாதிரி இருக்குங்களா ஷோல்டர்ல இந்த அதி இப்ப கொஞ்ச நாள தொண்டையில இருக்கிற மாதிரி அது வரும்போது ஷோல்டர்ல குத்துற மாதிரி பேக் குத்துற மாதிரி இருக்கு சரிங்க சார் பேக்லயும் பெயின் இருக்கு ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கு ஒரு நாள் தான் வந்துருக்கு ஒரு நாள் வந்திருக்கு காலையில அதிகாலையில பல் விளக்கும் போது ஏதாவது பித்தமா எது கழிக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா வாய் கசக்கிற மாதிரியோ இல்ல மஞ்சளாவோ ஏதாவது வெளியே வர மாதிரி இருந்துச்சுங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் இந்த சென்டர் கரெக்டா நெஞ்சு அடி போறதுல குற்ற மாதிரி இருக்கும் அது 8 வருஷமா இருக்க சரிங்க சார் சரி இப்போ பித்தப்பை கல்லினுடைய ஆரம்ப கட்டங்கள்ல இப்ப நான் சொன்ன இப்ப உங்ககிட்ட கேட்ட ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இந்த குத்தல் வலி மட்டும் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த பக்கம் வீங்கி இருக்கும் வலது பக்கத்துல ஒரு சிலருக்கு என்ன பண்ணும் வாயில வந்து கசப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மூன்று சிம்டம்ஸுமே வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கும் இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா இப்போ ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா அதுல சரங்கொன்றை புளின்னு சொல்லுவாங்க இப்ப சரங்கொன்றை மரம் பார்த்தோம்னா எல்லார் வீட்லயும் அழகு மரமா வந்து அழகு செடியா வந்து வளர்த்திட்டு இருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல நல்லா சரம் சரமா வந்து மஞ்சள் நிறத்துல வந்து பூக்கள் வரும் அதுல வந்து காய் வந்துச்சுன்னா நல்லா முருங்கைக்காய் மாதிரி நீளமா ஒரு ப்ரௌன் கலர்லயோ இல்ல பிளாக் கலர்லயோ ஒரு காய் வரும் சோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை உடைச்சிங்கன்னா உள்ள வந்து ஒரு ராக் ராக்கா இருக்க மாதிரியான உள்ள வந்து ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் அந்த புளி அந்த விதைகளை எடுத்துட்டு அந்த உள்ள இருக்க அந்த ராக் ராக்கா இருக்கிறது தான் புளின்னு சொல்லுவாங்க அதை சேகரிச்சு வச்சுட்டு ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த புளியை போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பித்தம் உடல் அதிகமா இருந்ததுன்னா அது அப்படியே எல்லாத்தையும் மோஷன்ல லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி மோஷன் வழியாவே அந்த பித்தத்தை கரைச்சு வெளியே எடுத்துரும் பிறகு உங்களுக்கு இந்த தொந்தரவு நல்லாவே குறைஞ்சு வரும் இது என்ன பண்ணுங்க இது வந்து அல்சருக்கு நீங்க தனியா உணவுல வந்துட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி நெய்ல வந்து முருங்கைத்தலை போட்டு காய்ச்சி அந்த எந்த உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த நெய்யை சேர்த்து தொடர்ந்து உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா மாதுளம் பழங்களை வந்து அடிக்கடி வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கோங்க அல்சரையும் ஆத்தும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சரங்கொன்றை வச்சு புளி செஞ்சு புளி வச்சு ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த பித்தமும் நல்லா குறைஞ்சிரும் ஒரு முறை எதுக்கும் ஒரு யூஎஸ்டி அப்டமன் அண்ட் பெல்விஸ் ஸ்கேன் வந்து ஒன்று எடுத்துருங்க பித்தப்பை கல் ஒருவேளை இருக்கு அப்படின்னா அருகில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு நீங்க நேரில் வந்து நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த உள் மருந்துகளை கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக சரியாயிடும் ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு சார் டாக்டர் இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்ததான் குதிக்காட்டிலையும் பேக் மீ ஆல்